the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்ததுக்கு முழு காரணமும் அமெரிக்கா தான். இன்றைக்கு வரையும் அது கண்டினியூவாக நடந்துக்கிட்டு வர்றதுக்கும் காரணம் அமெரிக்கா தான். அப்படி அவங்க போட்ட திட்டம் நிறைவேறுதா அப்படின்னு கேட்டால், பல்வேறு தடைகளையும் தாண்டி குளறுபடிகளையும் தாண்டி மெல்ல மெல்ல எட்டி பார்க்குது, நிறைவேறுது அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யாவை பொறுத்தவரை பொருளாதார இழப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஷ்யா தன்னோட ஒரு இமேஜை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல். இதுக்கு நடுவில் யாருமே எதிர்பார்க்காதபடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஐரோப்பா முழு அளவில், அதாவது ரஷ்யா கிட்டேருந்து விலகும், ரஷ்யாவோட சந்தையாக ஐரோப்பா இருக்கிறது பெரிய அளவு குறைக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதில் ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்துச்சு, ஆயுத சந்தையில் இருந்து ரஷ்யா, ஐரோப்பாவோட ஆயுத சந்தை ரஷ்யாவோட கையை விட்டு போயிருச்சுன்னே சொல்லலாம். ஆனால் ரொம்ப கணிசமாக இருக்கக்கூடிய அந்த ஆயில் மார்க்கெட் ரஷ்யா கிட்டேருந்து பிடுங்க முடியல. சொல்லப்போனால் இன்னமும் மேலே ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி ஐரோப்பாவை கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இது அமெரிக்காவே எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருக்க முடியும். இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெரிய அளவு வெற்றி தான். என்ன அப்படின்னா, போர் உச்ச கட்டத்தில் நடக்கிறனால டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் செகண்ட் பெரிய பிளேயர் அப்படின்னு பார்த்தா ரஷ்யா தான். அவங்களோட டெலிவரி எல்லாமே டிலே ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மை தான். அதை நோக்கி தான் ரஷ்யா போய்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த மார்க்கெட்டை சீனா கைப்பற்றும் அப்படிங்கிறதான் எல்லோரும் கணித்தது. இது அமெரிக்கா கணிக்காமல் இருக்குமான்னு கேட்டால், கணித்து அதுக்கான தயார் நிலையில் அமெரிக்கா ஈடுபட ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஆரம்பிக்கும் போது யாருக்கும் பெரிய அளவு தெரியலை. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனோட யுத்தம், அடுத்து தைவான் சீனா யுத்தம் தான் எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் தைவான் சீனா யுத்தம் அப்படிங்கிறது அடிஷ்னல் போனஸ் மாதிரி தான். அமெரிக்கா நினச்சது ரஷ்யா கிட்டேருந்து விலகக்கூடிய அந்த ஒரு மார்க்கெட் சீனா பக்கம் போயிடக்கூடாது. ஏதோ ஒரு ஐரோப்பா நாடு கணிசமாக ஒரு தொகுதி எடுத்துக்கலாம், பகுதி எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி அமெரிக்கா கைவசம் வந்துடணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட திட்டம். நடுவில் சீனா பூந்து பெரிய அளவில் அவங்களோட சீப்பான ஆயுதங்களை மார்க்கெட்டுக்குள்ள களத்தில் இறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக போடப்பட்ட திட்டம் தான் நான்சி பெலோசியோட தைவான் விசிட். அந்த தைவான் விசிட் சீனாவை பெரிய அளவில் கோவப்படுத்துச்சு, சிந்திக்கிற திறனை இழக்க வச்சுச்சு. பொதுவாகவே சீனர்களுக்கு திருட்டுத்தனம்தான் ஜாஸ்தி, ரொம்ப திறமையாக உலகத்தை புரட்டி போடுற அளவுக்கு சிந்திப்பார்களா அப்படிங்கிட்டால், இதுவரை நடந்ததில் அந்த மாதிரி எந்த நிகழ்வும் கிடையாது. அதனால் அமெரிக்கா ஈஸியாக தைவானை விஷயத்தை காட்டி சீனாவை கோவப்படுத்துச்சு. அதோட விளைவு என்ன அப்படின்னா, இந்த ஆயுத மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறத பெரிய அளவு சீனாவை குறைச்சிச்சு. குறைச்சது மட்டும் இல்லாமல் தைவானை நோக்கி பெரிய அளவு அவங்க கண்டுபிடிச்சு வச்சுருந்த ஆயுதங்களை பூரா சோதிக்கிறக்கே நேரங்களை செலவழிக்கப்பட்டுச்சு. அதே சமயம் இந்த பர்டிகுலரான நேரம், இவங்க நினச்சிருந்தா உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துக்கு முன்னாடி இதை கொளுத்தி போட்டிருக்கலாம், இல்லை ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே கொளுத்தி போட்டிருக்கலாம். கரெக்டாக அதிபர் ஷி ஜின்பிங்க்கு அடுத்த டேர்ம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற அந்த அழுத்தமான சூழ்நிலையில் இந்த விவகாரத்தை கொண்டு வராங்க. அமெரிக்காவுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல நேரம் தான் சொல்லணும். சீனாவுக்குள்ளே கடுமையான பொருளாதார நெருக்கடி, இயற்கை சீற்றம், அந்த மாதிரி சிக்கி இருக்கக்கூடிய நிலைமை. ஏறக்குறைய ஆயுத மார்க்கெட்டிலேருந்து விலகி தைவானை கவுண்டர் பண்ணுறதுலே பெரிய அளவு சீனா தன்னோட முழு பலத்தையும் அந்த பகுதியில் செலவழிச்சிக்கிட்டே வருது. சொல்லப்போனால் கூடுதலாக பல நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்களோட கடற்படை பேஸ்களோட எண்ணிக்கையை கூட்டணும், இருக்கக்கூடிய பேஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய அளவு அங்கே ஆட்களை கூட்டணுங்கிற அந்த ஒரு ப்ரோக்ராமே இப்போதைக்கு நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. தைவானை நோக்கியே எல்லா சிந்தனையும் இராணுவ பலத்தையும் செலவழிச்சிக்கிட்டு வராங்க. அப்பப்போ மற்ற நாடுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கும் எங்களால் அங்கேயும் மோத முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு திருட்டுத்தனத்தை காட்ட பல்வேறு நாட்டு எல்லைகளில் சில விமானங்களை கொண்டு வந்து ஷோ கொடுக்குதே சைனா ஒழிய, சீனாவுக்கு அமெரிக்காவோட திட்டம் புரியலை, ஏறக்குறைய சீனா மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது தான். இப்போ ஆயுத மார்க்கெட்டிலேருந்து சீனா விலகியாச்சு, ஆனால் தைவானுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாகணும், அது அமெரிக்கா தான். தைவானை பொறுத்தவரை காசு கொடுத்து வாங்க போது பெரிய அளவில் அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை கணிசமாக டிஃபென்ஸுக்கு பட்ஜெட்டை ஏற்றுவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான், பட்ஜெட் ஏற்றப்பட்டிருக்கு. அதே சமயம் உக்ரைன் களத்தில் என்னெல்லாம் ஆயுதங்கள் பெரிய அளவு கை கொடுத்துச்சோ, உதாரணத்துக்கு மல்டிபிள் ராக்கெட் சிஸ்டம் பெரிய அளவு கை கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி வரையும் இருக்குது, அந்த சிஸ்டம் அமெரிக்கா கிட்டேருந்து கணிசமாக வாங்குறக்கு இப்போ தைவான் தன்னோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு ஏறக்குறைய 14 சிஸ்டங்கள் தரப்பட்டுச்சு, அது இலவசம்தான்.
இப்போ தைவான் எவ்வளவு சிஸ்டம் ஆர்டர் கொடுக்க போகிறார்கள்னே தெரியலை. ஆனால் நீண்ட காலத்துக்கு இந்த ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிறதா. ஏறக்குறைய அங்கே செலவழித்த பணத்தை முழுவதும் பல மடங்கு லாபத்தோடு தைவானில் எடுத்துட்டார்கள் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. சீனாகிட்டேருந்து கட் பண்ண மார்க்கெட்டுக்குள்ளே அமெரிக்கா எப்போ நுழையுதோ அப்போ தான் சீனாவுக்கு பெரிய அளவு ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதே தெரிய போகுது. அதுக்குள்ளே அந்த சந்தை அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சந்தையாக மாறிடும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு ரஷ்யாவும் சில ஏற்பாடுகள் செய்யுது அப்படின்னு தான் பல எக்ஸ்பர்ட்டுகளும் சொல்லி வராங்க. இன்றைக்கு வரையும் ரெண்டாவது பெரிய பிளேயர் அவ்வளவு சுலபமாக அந்த மார்க்கெட்டை விட்டு கொடுப்பார்கள் அப்படின்னு கிடையாது. அதுக்காக தான் புட்டின் அவர்கள் இவ்வளவு பிரச்சனையிலையும் நம்ம இதை சொன்னால் இப்போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியே பல நாட்டு பத்திரிகைகள் எழுதும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் வந்து பெரிய ஆயுதங்களை உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு, நட்பு நாடுகளுக்கு, தேவைப்படும் நாடுகளுக்கு நாங்கள் விற்க தயாராகிக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக பல்வேறு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறோம்னு சொன்னதுக்கு காரணமும் இது மட்டும்தான். பெரிய அளவில் சின்ன ஆயுதங்களே விற்காமல் பெரிய ஆயுதங்களை தாராளமாக இந்த நாடுகளுக்கு கொடுக்கறது மூலமா வருமானமும் பெருகும். அதே சமயம் இந்த நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளாக இருக்கும். இல்லை அமெரிக்க ஆயுதங்கள் அங்கே பாதி அளவு பம்ப் பண்ணப்படும், மீதி ரஷ்ய ஆயுதங்கள் பம்ப் பண்ணும்போது அமெரிக்காவோட சரிபலத்தோட பல்வேறு லொக்கேஷன்கள்லையும் மோதுற அந்த ஒரு விம்பத்தை ரஷ்யாவால் நிறுத்த முடியும். வரும் நாட்களில் தான் தெரியும் அந்த மார்க்கெட்டை ரஷ்யா மீண்டும் பிடிக்குதா, இல்லை அந்த மார்க்கெட்டை ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளும் அமெரிக்காவும் பிடிக்குதான்னு. சீனாவுக்கு அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறதான் கூடுதலான சந்தோஷமாக பல நாடுகளில் பார்க்கப்படுது.